ஐயா. ஐயா. யார் அது? நான் தான் அல்லி. ராஜகுமாரி அம்மா இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க. செவடியாவது குருடியாவது ராஜகுமாரி அம்மாள தெரியாது. என்கிட்ட அனுப்பிச்சாங்க. கம்பர் ஐயா இல்லையா? பம்பரா? பம்பரா? சரி, அவரு கம்பரு நான் பம்பரு. நீ சொல்லிட்ட, விடு, இத கொடுத்துடுங்க. ஆமா, இதெல்லாம் என்னங்க? கலை அம்மா, கலை. ஓஹோ, கண்ணாபின்னு தூக்கி வைக்கிற நீங்க தானே கலைன்னு சொன்னீங்க. நான் கலைச்சு வச்சுட்டேன். கலை என்ன? கலைச்சுட்டேன் கலை. ஆஹா, கலை கலை என்றால் கலையும் ஆகும், கலைத்தாலும் ஆகும். மலை என்றால் மலையும் ஆகும், மலைத்தலும் ஆகும். தொலை என்றால் தொலையும் ஆகும், தொலைத்தலும் ஆகும். நிலை என்றால் நிலையுமாகும், நிலைத்தலும் ஆகும். நல்லா சிரிக்கிறியா நீ? நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி ஆளுதான் எனக்கும் தேவை. ஐயா, என்னது? ஓஹோ, அதாவது எனக்கு சொல்றதுல நாட்டுக்கு தேவை. அதுக்கு ஏன்னா, இந்த பாரு, மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது, பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் சில பேரு சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சிரிக்க தெரியாதவங்க தெரியாதவங்க. நல்லா சொன்ன. தொட்டுருந்தா தொட்டுருந்தா தப்பு. கண்ணே கண்ணே கண்ணே, உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா. அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. என்னது கண்ணு சொல்றீங்க? அட, ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப பாரு. தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனோ, என்றுதான் பெறுவேனோ. என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும். வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான். பாருங்க பாருங்க. தேனே தேனே, உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, நான் அலைந்தேனே. நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே, நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ, முறையப்பாரா? முறையப்பாரு, முறையப்பாரு, ஓஹோ முறையப்பாரு. சரி, ஓ சரி. இந்தாங்கய்யா, இன்னமே அவன் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதான சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியரு ஒரு பஸ்தம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும். அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு. அது தொட போனா அடிக்குமோ, இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. என்ன மூளை, என்ன மூளை.